விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற மைய கருத்து என்னவென்றால், அன்னையினுடைய அமல உற்பவம் பாவிகளாகிய நமக்கு அடைக்கலம். அன்னையினுடைய அமல உற்பவம் பாவிகளாகிய நமக்கு அடைக்கலம். இந்த அன்னையினுடைய அமலோற்பவத்தை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக கடந்த ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், கடந்த ஆண்டு இதே மாதத்தில் எங்களுடைய சகோதரர் ஒருவர், குறுமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ஒருவர் களப்பணிக்காக ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கு பணியாற்றி கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு நாள் இருசக்கர வாகனத்தில் அவர் பயணித்தபோது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அனுமதித்தவுடனே அவருக்கு அறுவை சிகிச்சைகள் இரண்டு கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு இரண்டு மூன்று மருத்துவமனைகளில் மாற்றி நாகர்கோயிலில் உள்ள ஒரு மருத்துவமனையிலே அனுமதித்து அறுவை சிகிச்சை செய்தார்கள். அப்போது அந்த அறுவை சிகிச்சைக்கு பல லட்சங்களை செலவழித்து செய்தார்கள். அவருக்கு அறுவை சிகிச்சை எதில் செய்தார் என்றால், முதுகு தண்டுவடத்தில் உள்ள அந்த ரெண்டு டிஸ்க், அந்த பிளேட்டுன்னு சொல்லுவோம், அந்த பிளேட்டில் ரெண்டு பிளேட்டு வந்து நொறுங்கி விட்டது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அதற்குரிய அறுவை சிகிச்சையெல்லாம் செய்தார்கள். செய்து முடித்தவுடனே அந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் எங்கள் பொறுப்பு அருட்தந்தை அவர்களிடம் கூறிய வார்த்தைகள் என்னவென்று கூறினார் என்றால், இந்த பையனை, இந்த இளைஞரை வச்சு இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதே வார்த்தை, இந்த பையனை வச்சு இனிமே என்ன செய்ய போகிறீங்க? காரணம் என்னவென்றால், அறுவை சிகிச்சை செய்து முடித்தாலும் அவரால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை. ஏனென்றால், அந்த முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை என்றால் அது மற்ற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கின்றது. குறிப்பாக அந்த வயிற்று பகுதிக்கு கீழுள்ள அனைத்து பகுதிகளிலும் ஒரு உணரற்ற சூழ்நிலை அவருக்கு நிரவியது. அதை குறித்து தான் மருத்துவர் கூறினார், இனி இவரை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? அப்போது மிகவும் மனமுடைந்து போனார்கள் அவருடைய பெற்றோர். ஏனென்றால், பெற்றோருக்கு தான் அந்த தன்னுடைய பிள்ளையுடைய வலி வேதனை எல்லாம் தெரியும். உடனே அந்த தாயினுடைய நம்பிக்கை, நாங்கள் எல்லோரும் ஜெபித்தோம். அப்போது பல முறை அந்த சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொள்வது உண்டு. என்ன சொல்வார்னா, அடிக்கடி தூத்துக்குடிக்கு போனாலே நாங்கள் வந்து பனிமே அன்னை பேராலயத்துக்கு போவது உண்டு. அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அங்கே வந்து செலவழிப்பது உண்டு. அப்போது அவர் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தையை நினைவு கூறினேன். பிரதர், நம்மெல்லாம் சாமியார் ஆனபிந்தி பனிமய மாதா கோயிலுக்கு அடிக்கடி வந்து நம்ம திருப்பலி நிறைவேற்றணும். இந்த அன்னைக்கு நம்மளால் முடிந்த புகழை சாற்ற வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். அப்போது நான் நினைத்து பார்த்தேன், இதோ உங்களை நோக்கி ஓடோடி வந்த மகனுக்கு இப்போது எழுந்து அமர்ந்து உட்கார முடியாத நிலையில் இவர் இருக்கின்றாரே. அப்போது அந்த அன்னையிடம் நான் ஜெபிக்கும்போது கேட்டதொன்று, உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆபத்தோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயம் அந்த தாயினுடைய உள்ளமும் கலங்கும். உண்மையிலேயே நீர் உயிருள்ள தாய் என்றால் இந்த மகனை எழுந்து நடக்க வைக்க உங்களால் முடியும் என்று வேண்டியது பல நாட்கள் வேண்டினோம். ஆனால் மிக குறுகிய காலகட்டத்திலேயே அவரால்
எழுந்து உட்கார முடிந்தது. அவரால் எழுந்து நடக்க முடிந்தது. இப்போது இரண்டு அந்த ஸ்டிக்ஸை வச்சு அவரால் நடக்க முடியும். எந்த பகுதியில் அவருக்கு உணரே இல்லை, உணர்வே வரலன்னு என்று சொன்னாரோ அந்த பகுதிகளெல்லாம் இப்போ உணர்வு வந்திருக்கு. ஒரு பாதத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் அவருக்கு உணர்வு வந்துவிட்டது. அப்போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் கூட இப்போதும் கூறுவார்கள், இது நிச்சயம் உடனடியாக இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த உணர்வு வருவது என்பது ஒரு எளிதான காரியமல்ல, நிச்சயம் இது மருத்துவத்தையும் கடந்த ஒரு அற்புதமான செயல் என்றே கூறினார்கள். கடந்த வாரம் கூட நானும் தந்தையும் தூத்துக்குடிக்கு செல்லும்போது அந்த சகோதரரை பார்த்து விட்டு வந்தோம். ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நிறைவோட கடவுள் நம்மை எழுந்து நடக்க வைத்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அதிலும் குறிப்பாக கடந்த இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அந்த சகோதரர் பனிமே அன்னை பேராலயத்திற்கு சென்று அவர் மிகவும் சிறப்பாக இசைமீட்டுவார். அப்போது அங்கு சென்று அன்னைக்கு ஒரு திருப்பலியில் அந்த திருப்பலி முழுவதும் அவர் இசை மீட்டினார். அதை கேட்டபோதில் உண்மையிலேயே எந்த தாயை அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த தாயினுடைய பாதத்தில் அவர் இசை மீட்டினார். நான் இதை எதுக்கு இந்த நேரத்தில் சொல்லலன்னு யோசிக்கலாம், அப்படிதானே? ஏனென்றால் பாவிகளாகிய நம்மீது அன்னை இரக்கம் கொள்பவராக இருக்கிறார். ஏன் அன்னையை கடவுள் வந்து மாசின்றி பிறக்க வைக்கணும்? அன்னையை பற்றி இப்போதும் பல வதந்திகள் இருக்குது, அப்படிதானே? சபைக்கு போகிறவங்களோ அல்லது அந்த பல்வேறு பிரிவினை சபைகளில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏன் அன்னை மரியாளை வந்து பின்பற்றணும், ஏன் அன்னை மரியாள் காட்டிய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையிலேயே கடவுளை அடைவதற்கு ஒரு வழி அன்னை மரியாள். அதனால்தான் கடவுள் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை பாவ மாசின்றி பிறந்தார். அதற்கு பல்வேறு சாட்சியங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கடவுளுடைய தூதரே, அருள்மிக பெற்ற மரியே என்று இந்த அன்னையை வாழ்த்துகிறார். இதை லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கடவுளுடைய தூதர் அன்னை மரியாளை புகழ்வது என்பது ஒரு சாதாரணம் கிடையாது. காரணம், இந்த தாய் பாவமின்றி பிறந்த ஒரே காரணத்தினால்தான். திரு அவையில் பல நூல்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக திரு அவை புறநூல்கள் என்று ஒரு சில நூல்களை கூறுவார்கள். அதில் யாக்கோபு எழுதிய முதல் நற்செய்தி என்று கூறப்படுகின்ற நூலிலே அவர் எழுதுகிறார், அன்னை மரியாளுடைய பெற்றோர் கடவுளிடம் தன்னுடைய முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தைக்காக ஏங்குகிறார்கள். எங்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று ஒரு பேர் ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் வேண்டுகிறார்கள். அப்போது அவர்கள் வைத்த வேண்டுதல், எங்களுக்கு ஒரு குழந்தையை கடவுள் அருளினால் நாங்கள் அந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் என்று. அதே போல அன்னை மரியாள் பிறந்த பின்பு அந்த பெற்றோர் அந்த குழந்தையை ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கு உகந்த வகையில் வளர்த்து கடவுளுக்கே அர்ப்பணித்தார்கள். ஏனென்றால் அன்னை கூறிய வார்த்தைகள், நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறுவது என்பது மிகவும் எளிது கிடையாது. ஏனெனில் தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்து கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்த தாயாக இருக்கின்றார். காரணம், அவருடைய அந்த பாவம் அறியாத சூழ்நிலை. அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். பெர்னதத்துக்கு அன்னை காட்சி கொடுத்த போது நாமே அமலவுற்பவம் என்று அவரே அதற்கு சான்றாகவும் அமைகிறார். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் இந்த அன்னையை கொண்டாடுகிறோம் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக இந்த அன்னை பரிந்து பேசுகிறார் என்றால் நாமும் இந்த அன்னையை போல வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிதானே திருவிழா வந்துட்டா திருவிழாக்கு முந்தின நாள் ஒரு மாலை ஆராதனை வச்சோம் நாளைக்கு திருவிழா முடிஞ்சது அதோட எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி குறிப்பாக பொறுப்பாக இருக்கிறவங்க தலைவியாக இருக்கிறவங்கலாம் எப்பா இந்த ஒரு வருஷத்தோட நம்முடைய வேலை முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிறைவோட செல்லாமல் இந்த தாய் காட்டிய வழியில் நான் நடப்பேன் இந்த தாய் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார் குறிப்பாக இவருடைய துணையின் மூலம் நம் ஆண்டவரை அடைய வேண்டும் எவ்வாறு மாதாவை பல நேரம் சிந்திக்க மூச்சில் மிகவும் அமைதியானவளாக அல்லது தன்னையே தாழ்த்தி தன்னையே குறுக்கி வைக்கின்ற ஒரு பெண்ணாக நாம் பலமுறை சிந்தித்திருப்போம் காரணம் நம்முடைய அறிவுக்கு எட்டியதெல்லாம் பெண்கள் அல்லது பெண்மை என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் அடங்குவது என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்திருப்போம் ஆனால் உண்மையில் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் ஒரு புரட்சி பெண்ணாக இருக்கின்றார் ஒரு சமூகத்திலே நடக்கின்ற பிரச்சனை அல்லது ஒரு குடும்பத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிக்கிற ஒரு தாயாக இருக்கிறார் இதை எங்கே பார்க்கலாம்னா யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால் கானாவூர் திருமண வீட்டில் யாரோ அன்னையிடம் போய் எங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு போய் கேட்கல இந்த தாயே விரைந்து சென்று தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் உண்மையிலேயே அதே தாய் இன்றும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய பங்குகளிலும் நடக்கின்ற பிரச்சனைக்கு நிச்சயம் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகிற ஒருவராக இருக்கிறார் இவர் கூறியவுடனே இயேசு தன்னுடைய முதல் அற்புதத்தை முதல் ஒரு புதுமையை செய்வதற்கு அன்னை மரியாள் ஒரு வாய்க்காலாக இருக்கின்றார் தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் எவ்வாறு என்றால் பாவத்திற்கும் அன்னை மரியாள் வழியாக பிறந்த இயேசு நமக்கு மீட்பை கொடுக்கிறார் என்ற ஒரு முதல் நற்செய்தியை இதன் வழியாக அன்னை மரியாள் நற்செய்திக்கெல்லாம் ஒரு முதல் படியாக இருக்கின்றார் தன்னுடைய மகனுடைய மீட்பு செயல் வெளிப்படுவதற்கு ஒரு காரண காரியமாக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த அன்னை காட்டிய வழியில் மற்றவருக்கு உதவி செய்கிற மக்களாக இருக்கின்றோமா அல்லது பரிந்து பேசுபவராக நினச்சி பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய ஊரில் ஏதாவது ஒருவருக்கு தேவையோ பிரச்சனை ஏற்பட்டால் நாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவ முயல்கிறோமா என்று சிந்திப்போம் பல வேளையில் பிரச்சனைக்கு காரணமே நம்மளாக தான் இருப்போம் அப்படிதானே சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிற ஒரு நபராக நம்ம மாறுவோம் சில பிரச்சனைகளுக்கு நம்ம பேசாமல் இருந்தாலே அதே ஒரு பெரிய தீர்வு அப்படிப்பட்ட அன்னையிடமிருந்து நாம் அன்னையை கொண்டாடுகிறோம் இந்த அன்னையிடமிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எதை நான் கற்றுக்கொள்கிறேன் இன்று நான் இந்த அன்னையிடமிருந்து எதை என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கிறேன் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய செயல்களுக்காக பரிந்து பேசுகிற அன்னை நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் எனவே இந்த அன்னையை பின்பற்றி இவருடைய அடிச்சுவடை பின்பற்றி இவருடைய அமல உற்பத்தியின் வழியாக நாமும் நம்முடைய வாழ்வை பாவமாசின்றி எவ்வாறு இந்த அன்னை மற்றவருக்கு உதவி செய்தாரோ அதே போல அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்தில் நாம் பணி செய்கின்ற இடங்களில் குறிப்பாக நம்முடைய பள்ளிகளிலாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சிறு குழுமங்களாக இருக்கட்டும் அன்பியங்களாக இருக்கட்டும் நாம் உதவி செய்ய முன் வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த மாலை ஆராதனையில் பங்கெடுப்போம் இறைவனுடைய அருள் ஆசீர் பெறுவோம் ஆமென்